ஏ கேஸ் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ்நிலம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கர்ண ஒன்று தடால் ஒன்று சிக்கு இருக்குது, ஓகேங்களா? அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்கு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தவுடால். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொறிச்சதுங்க. கர்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து செத்துருச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா தவுடால் கொஞ்சம் சின்னதாக எடுத்து இங்கே வச்சிட்டேன். நம்ம தவுடால் ஆணோட ஃபீமேல் வந்து காணா வச்சுன்னு நம்ம பழைய வழியில் சொல்லியிருப்போம். இப்போ இதுக்கு வந்து இதுதான் பார்த்திங்கன்னா தீனி ஓடிட்டுருக்கு, ஓகேங்களா? இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் ஃபீடிங் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ ஓகே, இது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழக்கிடலாம், அதனால் பார்த்திங்கன்னா அது எடுத்துடலான் இருக்கேன். நம்ம மேலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஃபீமேல் வாங்கிட்டு வந்தோம் பார்த்திங்களா, அதை பார்த்திங்கன்னா காட்டுறேன். பார்த்திங்கன்னா அதில் தான் வச்சுருக்கோம். காலையிலே பார்த்தீங்கன்னா புறவை அன்றைக்கி கொஞ்சம் ஓட்டுட்டாங்க. சும்மா தண்ணி கொடுத்துனா ஓட்டலை, சும்மா வெறும் தண்ணியில் தான் ஓட்டினேன். இப்போதான் பார்த்தீங்கன்னா அங்கம்மா பறந்து போயிட்டுருக்கு. அப்படி இருங்க, வருவாங்க, அதை கொஞ்சம் காட்டுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டே இருக்கலாம்னு பார்க்குறாங்க. சும்மா சின்ன சின்ன வீடியோ ரொம்ப லென்த்தாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக பார்த்தீங்கன்னா போடலான்ருக்கேன். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த ஃபீமேல், பிளர்ராக இருக்குது, தெரிதுங்களா? இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த ஃபீமேலு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் அதை வந்து ரொம்ப ஒரு இதாக எடுத்தேங்க, ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இதை பார்த்ததும். இதில் ஆண் இருந்ததுனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஒயிட்டில் சோப்பு கண்ணில். இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கண்ணில் இருக்குது. அந்த வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு. ஆக்சுவலாக நான் புறா வாங்க எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அது உடம்பே ஃபுல்லாக அதிரிக்கிட்டே இருங்க, ஒரு மாதிரி வைப்ரேஷன் சரியான வைப்ரேஷனில் இருந்தது. எடுத்த மாதிரி அந்த கூன்லேயே பார்த்தீங்கன்னா விட்டோம்னா அப்படியே ரெக்கராக வந்து அப்படியே நிற்கவே மாட்டேன், ஆடிக்கிட்டே இருக்குது. சரி ரைட்டாக அதை வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு, ஆனால் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ பேசி கீசி சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு பழக்கப்பட்டவனால தன்ட்டாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜெதா போட போகிறோம். பயில நம்ம பட்டா பார்த்தீங்கன்னா இறங்கிருச்சுங்க கீழே. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக பறந்துருக்கு. அப்படியே இது பார்த்தீங்கன்னா இதில் பட்டா எடுத்து பார்த்தா தான் தெரியும் எப்படி பறக்குதுன்ட்டு. எனக்கு என்னோட கெஸ்ஸிங் படி பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் பட்டா இறங்கும் அப்படின்னு நான் ஒரு நினச்சிட்ருக்கேன், பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நம்ம பழைய புறா போட்டாங்க. இப்போ தவுடால் இருக்குது பார்த்திங்களா, ஆண் கருப்பு. அதுக்கு ஃபீமேல் வந்து நம்ம வால் கருப்பு போட்டிருந்தோம், அதுக்கு வந்தது இது, ஓகேங்களா? பழைய விடையில் பார்த்துருப்பீங்க. இது என்ன பிரச்சனைனா ஓடிட்டு நம்ம எப்போதும் இங்கே இருக்கிற மாதிரினா பிரச்சனை இல்லைங்க. இது வந்து குஞ்சு தானே, அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிருமேன்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சல் போட்டு தான் அதை ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இருக்கும் போது பறக்க விட்டோம்னா பிரச்சனை இல்லை. என்ன ஆகுதுன்னு பார்த்தா பார்க்கலாம். நம்ம புறா போட்டு கூட கீழே இறக்கிக்கலாம். இது மிஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஓட்டாமே வச்சுருக்கோம். அது அதோ ஓட்டாமே வச்சுருக்கணும் அப்படி இல்லை, அப்படியே ஓட்டுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கூண்டிலே தான் இருக்கும், அடிக்கடிலாம் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்க மாட்டோம். இதோட அக்கா பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி செட்டில் வந்தது இங்கே இந்த இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காணா போனாலும் பார்த்தீங்கன்னா வந்துடும். இதை பார்த்திங்கன்னா நல்லாவே பிறந்துட்டுருக்கு. ஓகே கைஸ், இந்த வழியை பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்குவோம். இதை பார்த்தீங்கன்னா அந்த சிக்கை வந்து நம்ம தனியாக எடுத்துட்டு இதை பார்த்திங்கன்னா அதை மஸ்து பண்ணி, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா செம்ம மஸ்தில் இருக்குது இந்த ஃபீமேலு. அந்த மேல் தான் பார்த்திங்கன்னா ஒன்று அந்த சிக்கு அந்த இதாகவே இருக்குது. அதை பார்த்திங்கன்னா பிரிச்சிட்டோம்னா வந்து கட் ஆயிரும். பேர் போட்டு நான் எப்படி பட்டாகுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, சியூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அதெல்லாம் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கங்க.